வணக்கம். CRPF ட்ரேட்ஸ்மேனுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆன்சர் கீயை பார்த்து மார்க் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க் செக் பண்ணாதவங்க ஆன்சர் கீயை பார்த்து மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதுதான் முக்கியமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாத விஷயத்தில் மொதல் விஷயம் மார்க்கை கொண்டு போய் யார்ட்டையும் சொல்லிட்டு எனக்கு இந்த மார்க்குக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யார்ட்டையும் போய் ஜோசியம் கேட்காதீங்க. புரியுதா நான் ஏன் ஜோசியம்னு சொல்கிறேன்னு? ஏன்னா யாருக்குமே தெரியாது, வேணால் ஒரு யூகிச்சு அனலைஸ் பண்ணி சொல்லலாம் இவ்வளோ ட்ரேடுக்கு மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு. நிறைய பேர் எனக்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ மார்க்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிங்க. அது என்ன ட்ரேடுன்னு சொல்ல மாட்டேங்க. அந்தளவுக்கு தான் ஒரு புரிதலில் இருக்காங்க. நீங்கள் ட்ரேடு எவ்வளோ டீட்டெயில் சொன்னாலும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா அனலைஸ் பண்ணலாம், ஓகே இந்த அளவுக்கு இது வரும் அப்படின்னு, ஆனால் அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது, அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, அடுத்து மெடிக்கல் இருக்குது. இதுக்கப்புறம் யார் இதெல்லாம் கிளியர் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். நான் ஏன் உங்களுக்கு மார்க்கை கொண்டு போய் யார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இல்லை யாரோடைய கமெண்ட்லேயும் போயிட்டு போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, அது உங்களுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபிசிக்கலுக்கு ட்ரேடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தாலும் அது உங்களுக்கு சோர்வடைய செய்யும். ஏன்னா இப்போ உங்களை விட ஒருத்தங்க அதிக மார்க் எடுத்திருந்தாங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஐயோ அவங்க ட்ரேட் டெஸ்ட் பாஸ் ஆகிடுவாங்களோ, ஃபிசிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நம்மளால் முடியாதோ அப்படின்னு ஒரு சோர்வு எடுத்துருவோம். நம்ம தான் கம்மி மார்க் எடுத்துருக்கோமான்னு. இதில் வெறும் மார்க்கை வச்சு மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. இது ஒன்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோ இந்த மாதிரி கிடையாது. அடுத்து ஃபிசிக்கல் இருக்குது, அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. இப்போ உங்களை விட ஒருத்தங்க அதிகமாக மார்க் எடுத்திருந்தாங்க இருந்தாங்கன்னா அவங்க ஃபிசிக்கலில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டு அவங்களுக்கு நல்லபடியாக வருமா இல்லையானே தெரியாது. நான் இந்த ட்ரேட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுவேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை உங்களை விட யாராவது கம்மியாக மார்க் எடுத்திருந்தாங்க என்ன நினைப்பீங்க? ஒரு மெத்தனை போக்கு வந்துடும். ஃபிசிக்கலில் அதான் நல்ல மார்க் தானே எப்படியும் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கில் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த மார்க்கை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு எடுத்துட்டீங்க, இனி அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அடுத்து என்ன வருதோ அதை மட்டும்தான் தெளிவாக செய்யணும். அதுக்குன்னு நான் உங்களை சுயநலமாக இருக்க சொல்ல, யார்ட்டையுமே மார்க் சொல்லாதீங்க அப்படின்னு. அது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அடுத்த லெவலு ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனும் பயத்தையோ இல்லை மனசை சோர்வையோ ஏற்படுத்துதுன்னா அந்த விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இதில் திரும்பவும் சொல்லுதேன், இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி CRPF ட்ரேட்ஸ்மேனுக்கு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஃபோன் போட்டு நல்ல மார்க் தான் எடுத்துருக்காங்க. சரிங்களா, அவங்க அப்ளை பண்ண ட்ரேடுக்கு ரொம்பவே நல்ல மார்க்கு. ஆனாலும் ஒரு பயத்தில் வந்து என்கிட்ட வந்து ஃபோனில் கேட்காங்க, அந்த மார்க்குக்கு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்க. என்கிட்ட யார் வந்து இந்த கேள்வியை கேட்டாலும் நான் சொல்கிறது, இப்போ சொன்னோம்ல அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை ரொம்ப கம்மியான மார்க்கு 10, 15 அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். ஓகே, இப்போ இவங்க மார்க்கு கேட்டாங்க, நல்ல மார்க் எடுத்துக்காங்க, அடுத்து ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மனசுக்குள்ளே ஒரு பயம், இல்லை நான் ரிசல்ட் வந்தோடனே ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துக்கிற மார்க்குக்கு நல்ல உழைப்பு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனாலும் ஒரு பயம் இருக்கு, அதுக்காக ஃபிசிக்கலை இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க, ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணுதேன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இந்த நினைப்பில் தான் இருக்கீங்க. இந்த நினைப்பை தயவு செஞ்சு மாற்றுங்க. இப்போ இருந்தே யார் ஃபிசிக்கலும் ட்ரேடும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுதீங்களோ உங்களுக்கான வேலைகள் உறுதிப்படுத்தப்படும். பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்குங்கிறது வேலைக்கு போகிறீங்கிறது ரெண்டாவது பட்சம். இப்போ ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? எதுவும் உங்களுக்கு காசு வீணாக போயிருமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு எனக்கு டைம் மிச்சம் ஆகாது, எனக்கு இன்னும் டைமே இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்திரிக்கிறது எப்போ எந்திரிக்கீங்கன்னு பாருங்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகிறப்போகுது? ஃபிசிக்கல் ரன்னிங் போகிறதுனால உங்கள் உடம்புக்கு நல்லது தான். தேவையில்லாத விஷயம் நிறையா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை பண்ணுறதுக்கு நாம் ரொம்பவே யோசிக்கும். அதே மாதிரி தான் ட்ரேட் டெஸ்ட்டு இப்போ இருந்தே நீங்கள் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்லை நீங்கள் காசு தான் செலவு பண்ணி இப்போ அதை கற்றுக்கணும்னு தேவையே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குங்களா, அதிலே நீங்கள் தேடி தேடி பிடிச்சி படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் சமையலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா சமைப்பாங்கள, அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம், இல்லை அம்மா கிட்ட கற்றுக்கலாம். யூடியூப்ல எக்கச்சக்கமாக இருக்கு. உங்களுக்கு சிக்கன் வாங்கி எடுக்கணும்னா நீங்கள் அதை சிக்கன் வாங்கி நீங்களே சமைச்சு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்கன்னு பாருங்க. சமையல்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவையான விஷயம் தான். சமையல் கற்றுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம். அதனால் அது ஒரு முக்கியமான ஸ்கில்லு தான். அது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படுதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும். அதனால் சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, சாக்கு போக்கு ரீசனு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எப்போதுமே இந்த ஒரு திருக்குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை, ஒரு இந்த திருக்குறளை ஒரு மந்திரமாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இந்த திருக்குறள் உங்களுக்கு பயன்படும். நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு, அசைவிலா ஊக்கம். நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம எதுலேயுமே சோர்வடையக்கூடாது. நம்ம ஒரு செயலை பண்ணதும் அது கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான உழைப்பை மட்டுமே போடணுமே தவிர அதை பிடிச்சி ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் நம்மளுக்கு வெளியே போகிறதில்ல. இந்த மாதிரி அசைவில்லாத ஊக்கம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம அடையணும்னு நினைக்கிற அந்த செயல் அதுவே நம்மளை தேடி வரும் அப்படின்னு இதில் திருக்குறள் சொல்லியிருக்காரு அழகா. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ட்ரைட் டெஸ்ட், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2021 ஏர்ஃபோர்ஸ் குரூப் சி எக்ஸாம் நடந்தது. அப்போது நம்ம ஏர்ஃபோர்ஸ் குரூப் சி எக்ஸாமுக்கும் கைடன்ஸு கோர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போது ஆன்லைனில் என்கிட்ட பெங்களூர்லேருந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவனை பார்த்தீங்கன்னா காலையில் காலேஜ் போயிடுவான், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்ப்பான். சரிங்களா, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அதனால் காலேஜ் போயிட்டு அந்த ஈவினிங் வேலை பார்ப்போம்ல, அதுலேயே அவனுடைய ஃபீஸ் எல்லாமே அவனுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் எல்லாமே அவன் அதில் செயல்படுத்திக்கிடுவான். அப்போ ஏர்ஃபோர்ஸ் குரூப் சியில் பார்த்தீங்கன்னா குக் ட்ரேடுக்கு போட்டிருந்தாங்க. அவன் அப்ளை பண்ணான், அதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் உண்டு, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் உண்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் உண்டு. இல்லை அதில் அவன் மார்க் எடுத்தது ஓரளவுக்கு நார்மல் மார்க் தான், ரொம்ப அதிகமான மார்க்கும் கிடையாது, ரொம்ப ஒரு இதான மார்க்கும் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல மார்க். அவனை விட நிறையா மார்க் எடுத்திருந்தவங்க வந்திருந்தாங்க. இல்லை அப்போது குக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எல்லாம் பாஸ் ஆகி வந்தாங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு. அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான அளவில் கொடுத்துட்டாங்க. ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷஸ்ஸு, சிக்கன் கிரேவிலே ரொம்ப வித்தியாசமான டிஷ்ஷஸ்ஸு, அதில் நல்லா டேஸ்ட்டாக வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரேட் டெஸ்ட்டு கஷ்டமாக அமைஞ்சிட்டு, அப்போ அவனை விட நிறைய மார்க் எடுத்தவங்கலாம் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இவனுக்கு குக்கில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையிலேயே வேலை பார்க்கும்போது அதில் நிறையா வித்தியாசமாக கற்றுக்கிட்டான், டிஷ்ஷஸ் எப்படி செய்யணும் அப்படி இப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டான். அப்போ அது பண்ணும்போது அங்கே உண்மையிலே அவங்க அங்கே ட்ரேட் டெஸ்ட்டில் நல்லா சூப்பராக பண்ணிட்டான். அங்கே உள்ள கமாண்டண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவன் பண்ண டிஷ்ஷஸ்ஸு நல்லா பிடிச்சி போச்சு. அப்போ அந்த குக்கில் 4 செலக்ட் பண்ணாங்க, அந்த 4 இவனும் ஒருத்தன்ங்களா. இதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க, 3 ட்ரேட் டெஸ்ட் நடந்தது, பேட்ச் வைஸாக நடத்துனாங்க. அப்போ இவன் இவ்வளோதான் நான் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு சோர்ந்து போய் இந்த ஃபிசிக்கல்லாம் காலையிலேயே போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிரவுண்டில் ஓடிட்டு வருவான், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவான். இப்படி கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சோர்ந்து போய் உட்காரல, அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கான பலன் அவனை தேடி வந்து கிடச்சிது. உண்மையிலே அங்கே உள்ளவங்கலாம் நல்லா பாராட்டினாங்க, நல்லா சூப்பராக டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையிலே பாராட்டினாங்க. அதனால் ட்ரேட் டெஸ்ட்டு ஒருவேளை ரொம்ப கஷ்டமான அளவில் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ட்ரேடுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க்கை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒவ்வொருத்தையாக போய் கேட்குறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த இமேஜில் பார்த்தீங்களா, இவங்க பேர் பிராஞ்சல் பட்டேல். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை திறன் கிடையாது. இவங்க ஐஏஎஸ் எக்ஸாம் 30 கிளியர் பண்ணாங்க. உலகத்திலேயே நடக்கிற கஷ்டமான எக்ஸாமில் ஒன்று நம்ம இந்தியாவில் நடக்கிற அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுற, அதாவது ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதை இவங்க ஒரு பார்வைத்திறன் அற்ற ஒரு நிலையிலையும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உறுதி இருந்திருக்கணும், நம்மளால் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்களால செய்ய முடியும், பட் நம்ம எல்லாமே இருந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கும். அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்லுவேன், அசைவில்லாத ஒரு ஊக்கம் இருக்கணும். அடுத்து நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ போடுறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான்ங்களா. மார்க்கு ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் கன்ஃபார்மாக வரும்னு நம்மளால் சொல்லவும் முடியாது.
கடைசியாக ஒரு ஃபைனலாக வரும் பார்த்தீங்களா மெரிட் லிஸ்ட்டு, அதில் தான் எத்தனை பேர் எப்படின்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் எப்படி ட்ரேடில் இருக்காங்க, ஃபிசிக்கலில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அடுத்து ஃபிசிக்கலு ட்ரேடு இது ரெண்டையும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய கருத்துங்களா. இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சோர்வும் மனசோர்வும் எந்த ஒரு பயமும் இருக்காது. இந்த கருத்து உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க, ஏற்றுட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த ட்ரேட்ஸ்மேன் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.